அக்டோபர் மாதம் 13 நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்கள் தாயும் தகப்பனுமான இறைவா, ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை பராமரிக்கிறவரே, எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காதவரே, எங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் வலப்புறமும் விடப்புறமும் எங்களை சுற்றி சூழ்ந்து நின்று காய்க்கிறவரே, நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஐயா வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்து உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைக்கிறீர். பத்திரமாயப்பா ஒரு தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் மேலாய் நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கின்றீர். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கிறீர். எல்லா ஆபத்துக்கள் விபத்துக்கள் உலகத்திற்குரிய தீங்குகள் யாவற்றிலிருந்தும் நீர் எங்களை பாதுகாக்கிறீர். உடைய இரத்த கோட்டைக்குள்ள நம்முடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள தூய ஆவியனுடைய அக்கினி கோட்டைக்குள்ள எங்களை மூடி முத்திரையிடுகிறீர். அப்பா நாங்கள் செல்லும் போதும், அப்பா நாங்கள் உள்ளே போகும்போதும், வெளியே வரும்பொழுதும் உடைய தூதர்களை எங்களுக்கு முன்பதாக காவல் அனுப்பி எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி நீர் தாங்கிக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாளை கொடுத்து இந்த ஓய்வு நாள் முழுவதும் உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து அப்பா எதிலுமே குறைபடாமல் நிறைவாய்ந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். உடைய தயவுக்காக நன்றி சொல்லி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மீண்டும் ஒரு வீசை ஒரு குடும்பமாய் உடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். எங்கே என் நாமத்தினால் 2-3 பேர் கூடி ஜபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக நீர் எங்களோடு கூட இருப்பதற்காய், உடைய பிரசன்னம் எங்களுள் தங்குவதற்காய், எங்களோடு வாழ்வதற்காய் நன்றி சொல்லி உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி. பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி. அப்பா உடைய திருவுடலோடு திருத்தத்தோடு எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைபட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க வேண்டிய பாதை அப்பா நீர் எங்களுக்கு காட்டி கொடுக்கிறீரே, ஆலோசனை சொல்லுகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இறக்க மிகுந்த பார்வை அழகான பார்வை எங்கள் மீது படுவதால் நாங்கள் நிலை குலையாமல் நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா போராட்டங்கள் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் எத்தனையோ நிந்தைகள் அவமானங்களின் மத்தியிலும் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் நீர் எங்கள் மீது பாராட்டி இருக்கிற முடிய அன்பும் உடைய தயவும் தான். உம்மை நோக்கி பார்க்கிற எங்கள் முகங்களை நீர் ஒவ்வொரு நாளும் பிரகாசமடைய பண்ணுகிறதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா இது வந்து ஜபத்தில் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு இணைகின்ற மக்கள் ஏராளம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய இரக்கமும் உம்முடைய காருண்யமும் இறந்த கண்கள் உம்முடைய பிள்ளைகளை உற்று நோக்கி பார்ப்பதற்காய் நன்றி. எங்கள் உள்ளங்களை ஆய்ந்து அறிவதற்காய் நன்றி. விண்ணகத்திலிருந்து வையகத்தை நீர் உற்று நோக்கி பார்க்கின்றீர். உம்மை தேடுகிற விவேகமுள்ள மனிதர்கள் மதிநுட்பம் உள்ளவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி நீர் எங்களை உற்று நோக்கி பார்க்கிறீர். அப்பா உம்மை உற்று நோக்கி பார்க்கிற இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் ஓ உம்முடைய பார்வையில் தயை பெற்றுக்கொள் இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்களாக. உம்முடைய இரக்கமும் உம்முடைய காருண்யமும் உம்முடைய பரிசுத்தமும் உள்ள அழகான கண்கள் அப்பா எங்கள் மீது ஒரு விசை படுவதாக நன்றியோடுமை ஆராதிக்கிறோம். தாய் கன்னிமரியாளோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமரசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேதசாட்சிகளோடும் நீர் பரிசுத்தர் 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 நீர் தூயவர் நீ தூயவர் நீ தூயவர் மகிமையும் ஆட்சிமையும் ஆராதனையும் ஒருவருக்கே என்று சொல்லி உமை துதிபாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தூதர் கூட்டத்தினரோடு இணைந்து கொண்டு அந்த விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து கொண்டு அப்பா நாங்களும் ஒரு மனதாயுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உலகின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற ஆராதனை பலி துதி பலி புகழ்ச்சி பலி அப்பா எங்களையும் கூட நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில சேருகின்றவர் ராஜாதி ராஜா விண்ணகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மனையாக்கி மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாய் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் அப்பா மரணத்தை வென்றவராய் ஆட்டுக்குட்டி ஆனவராய் இதோ எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தவராய் மரணமே உன் கொடுக்கு எங்கே மரணமே உன் வெற்றி எங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயித்த ஜெய வீரராய் ஓ சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறீரே உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா. தாழ்வணிந்து தண்டனிட்டு வணங்கி அப்பா நீரே எங்கள் ஆயர் நாங்கள் உம்முடைய ஆடுகள் என்று சொல்லி நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய உடன்படிக்கைக்குரிய மக்கள் என்று சொல்லி உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை தாழ்த்து எங்களை வெறுமையாக்கி எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. கடவுளுக்கு உங்களுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக படையுங்கள், அதுவே நீங்கள் செலுத்தும் உள்ளார்ந்த வழிபாடு என்ற வார்த்தையின் பிரகாரமாக உமக்கு உகந்த உள்ளார்ந்த வழிபாடாகி எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆத்மாவையும் உமக்கு தருகிறோம் ஐயா. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் இருக்கிறபடியாகவே நாங்கள் அர்ப்பணம் செய்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுக்குள் இருக்கிற பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்கள் குறைகள் எங்களுடைய கடந்த கால வாழ்க்கை எங்களுடைய நிகழ்கால வாழ்க்கை எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எங்களுடைய நிறைவேறப்படாத ஆசைகள் எங்களுடைய இழப்புகள் எங்களுடைய கண்ணீர்கள் எங்களுடைய நிந்தைகள் எங்களுடைய அவமானங்கள் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா பாடுகள் அப்பா இந்த உலகத்திற்குரிய போராட்டங்கள் சொல்ல முடியாத வேதனைகள் இருதயத்தில் மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற சொல்ல முடியாமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கண்ணீரின் மத்தியில இருளின் மத்தியில நடந்து போயிரு
இருக்கிற தனிமையான உணர்வுகள் யாவற்றோடும் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம் ஐயா. இந்த ஜப வேலையில அப்பா உமை நோக்கி பார்க்கல எங்களுடைய முள் ஓ பிரகாசமடைய பண்ணுவீராக. இதோ இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசுகிறீர். உமை நம்புகிறவர்களுக்கு நிலை வாழ்வு உண்டு என்று சொல்லி இதோ உடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அம்மையா உமீது நம்பிக்கை கொள்ளும் ஒருவர் நிறை வாழ்வை பெறுவர் என்று சொல்லி பொது காலத்தினுடைய 28 ஞாயிறானே என்று நாங்கள் கேட்ட நற்செய்தி வாசகத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசுகின்றீர். ஒரு சிலர் தன்னுடைய கையில் பணம் இருந்தால் எதையும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கையில் பணம் இருந்தாலும் விலை கொடுத்து வாங்க முடியாதவை எத்தனையோ இருக்கிறது. அவற்றில் முதன்மையானதான் நிலை வாழ்வு. அப்பா இன்றைய நற்செய்தியில உம்மிடம் வருகின்ற செல்வரும் தலைவருமான அந்த இளைஞர் தன்னிடம் பணம் இருந்ததால் தன்னால் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள முடியும் என்ற எண்ணத்தோடு அவரிடம் உம்மிடம் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். உமக்கு உள்ளதை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர் என்றதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு செல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். செல்வம் வைத்திருந்தால் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு இருந்த அந்த இளைஞனிடம் செல்வம் வைத்திருப்பதால் அல்ல, அதை ஏழைகளுக்கு கொடுப்பதால் நிலை வாழ்வு உரிமையாக்கிக் கொள்ளலாம் என்று நீர் சொன்னதும் அந்த வருத்தத்தோடு அந்த இளைஞர் செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமாண்டவரே, தன் மீது அன்பு கூர்ந்தது போல இதோ உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்றுடைய வார்த்தையை ஒருவேளை அவர் கட்டளையை கடைபிடிக்காமல் போயிருக்கலாம். ஆமாண்டவரே, தன்னிடம் இருந்ததை ஏழைகளுக்கு கொடுக்காமல் போயிருக்கலாம். அப்படி கொடுக்காமல் இருந்ததால் தான் அவரால் உம்முடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆமாண்டவரே, இதோ செல்வம் கடவுள் என்ற இரு தலைவர்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்ய முடியாது என்று சொல்லி மத்தேயு 6:24 நாங்கள் வாசிக்கிறது போல செல்வத்துக்கும் உமக்கும் நாங்கள் ஒரு சேர பணி செய்ய முடியாது. ஆண்டவரே, ஒன்றை நாங்கள் விட்டு கொடுத்தால்தான், இதோ இந்த உலகத்தை நாங்கள் விட்டு கொடுத்தால்தான், நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான சுகபோக வாழ்க்கையை நாங்கள் விட்டு கொடுத்தால்தான், இதோ இந்த உலகமே எங்களுடைய வாழ்க்கையாகாமல் சொத்தும் சுகமும் இந்த உலகம் மாயையுமே எங்களுடைய வாழ்க்கையாகாமல் உம்மை முதன்மைப்படுத்தி நாங்கள் வாழும்பொழுதுதான் நிலை வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் இன்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, அநேக நேரம் இந்த இளைஞரை போன்றுதான் பணத்தின் மீதும் இந்த உலகத்தின் மீதும் இந்த உலகத்திற்குரிய ஊனியல்பின் செயல்பாடுகளின் மீதும் மிகுதியான பற்று வைத்துக் கொண்டு உமக்கு பணிவிடை செய்யவும் நிலை வாழ்வையும் பெறவும் நாங்கள் முயன்று பார்க்கிறோம். சாலமுனி ஞான நூலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்துல அப்பா உம்முடைய ஞானம் செல்வத்தை விட மாணிக்க கல்லை விட பொன்னை விட மேலானது, எனவே கடவுளை உம்முடைய ஞானத்தை தேடாமல் பணத்திற்கு மட்டும் பணிவிடை செய்யும் ஒருவரால் நிலை வாழ்வை ஒரு நாளும் பெற முடியாது என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அம்மையா, இந்த சபத்துல இணைந்திருக்கிற நாங்கள் யாவரும் இந்த உண்மையை இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஐயா எங்களோடு இருக்கிறவற்றை எங்களுக்கு இருக்கிறவற்றை ஏழைகளோடும் எளியவர்களோடும் பகிர்ந்து வாழ, நிலை வாழ்வை கண்முன் கொண்டு வாழ, உமக்கு உகந்தவற்றை நாடி தேட, எங்களோடு வசிக்கின்ற ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் சமுதாயத்தினால தள்ளப்பட்டவர்கள் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அப்பா சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கும் நாங்கள் அன்பு செய்து அவர்களையும் நாங்கள் விட்டு கொடுத்து அவர்களையும் நாங்கள் அரவணைத்து உம்முடைய அன்பை அவர்களோடு கூட பகிர்ந்து வாழ, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த உலக பிரமாண ஆசீர்வாதத்தை அவர்களோடு கூட பகிர்ந்து வாழ எங்களுக்கு சொல்லி தருவீராக. ஆமாண்டவரே, உடைய வார்த்தை தான் ஓ இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையான உடைய வார்த்தை தான் இதோ எங்களை ஒவ்வொரு நாளும் நெறிப்படுத்துகிறது, சீர்படுத்துகிறது, எங்களுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிறது, நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுக்கிறது, எங்களுக்கு சுகம் தருகிறது. ஆமையா, இன்றைய வாசகத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க உங்களுடைய வார்த்தையின் வல்லமை எவ்வளவு உயர்வானது என்று சொல்லி, உங்களுடைய வார்த்தை எவ்வளவு உயிருள்ளது எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அப்பா, இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணவாக்கி இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தியானித்து இந்த வார்த்தையின் பிரகாரமாக எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு நீ சொல்லித் தருவீராக, ஞானத்தை தருவீராக, எல்லாவற்றிற்கும் மேலாக ஞானமாகிய உம்மை நாங்கள் பெற்றுக்கொள்ள, ஞானமாகிய கிறிஸ்துவை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உங்களுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் வாழ, விண்ணகத்தை நோக்கி நிலை வாழ்வை நோக்கி எங்களுடைய கண்களை பதிய வைத்து ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையின் போராட்டங்களை போராடி முடிக்க தேவையான உங்களுடைய பரலோக வல்லமையையும் ஆற்றலையும் பரிசு தாவியனுடைய அபிஷேகத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு நீ பொழிவீராக. இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளை
பிள்ளைகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நம்முடைய தெய்வீக ஆற்றல், நம்முடைய தெய்வீக பிரசன்னம், நம்முடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும். எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படட்டும். உமக்கு விரோதமாக, நம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக, எங்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக எழுகிற எல்லா விதமான சாத்தானுடைய கோட்டைகளும் தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் மந்திரங்களும் முறியடிக்கப்படட்டும், நிர்மூலமாக்கப்படட்டும். உடைய இரத்த கோட்டை, உடைய வார்த்தை என்ற வல்லமையான கோட்டை, உடைய பரிசு தாவியனுடைய அக்கினி கோட்டை இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் மூடுவதாக. எல்லா தடைகளையும் ஆசீர்வாதத்திற்குரிய தடைகளை அப்பா நிர்மூலமாக்குவீராக. உடைய பரிசு தாவியானவர் எங்களை ஆளுகை செய்வாராக, எங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்வாராக. தாய் கன்னிமரியாளுடைய பிரசன்னம் எங்களோடு கூட உடன் தங்குவதாக. எங்கள் தாய் திருச்சபையில் அப்பா நீர் கொடுத்திருக்கிற எல்லா புனிதர்கள் காவல் சம்மரிசுகளுடைய பிரசன்னம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனோடும் மகளோடும் தங்குவதாக. அப்படியாக என்னுடன் ஜபோதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை போராட்டத்தின் மத்தியில், நெருக்கடியின் மத்தியில, தோல்விகளின் மத்தியில, இழப்புகளின் மத்தியில, வேலையில்லா திண்டாட்டத்தோடு அப்பா திருமண வயதாகியும் திருமணம் ஆகாமல் குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மரணப்படுகையில் இருக்கிற பிள்ளைகள், தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த ஜப வேலையில் உடைய இறக்கத்தை, உடைய தயவை பெற்றுக்கொள்வார்களாக. அப்படியாக இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட நாங்கள் நடக்க, ஆவியானுடைய ஆற்றலோடு கூட நாங்கள் எல்லா போராட்டங்களையும் போராடி வெற்றி பெற ஜெயத்தை பெற்றுக்கொள்ள இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்துவீராக. எல்லா துதி எல்லா கன எல்லா மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.